Hello friends, ellarkum vanakkam. Welcome back to our channel Raji's World. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா என் பர்த்டே அப்ப எனக்கு என் ஃபேமிலி கொடுத்த gift தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் சொல்லிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிவ் அவே வின்னர்ஸ்க்காக நம்ம இன்னைக்கு பார்சல் பண்ண போறோம். பார்சல் பண்ணியாச்சு, நாம இன்னைக்கு சென்ட் பண்ண போறோம். அதையும் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், கிவ்அவே பத்தி பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் அஞ்சு பேர் வின்னர்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அதுல வந்து மூணு பேர் மட்டும்தான் வந்து அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. சோ நாங்க ரெண்டு பேருக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்ப கொடுக்கலான்னு. சோ ஃபுல்லா கொடுத்துடலான்னு. சோ வந்து ரெண்டு பேர் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. சோ அதனால மீதி இருக்க மூணு பேருக்கு மட்டும் நாங்க வந்து பார்சல் பண்ணியாச்சு. நாங்க அந்த பார்சல் வந்து நாங்க இன்னைக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். அண்ட் இப்ப பார்க்க போத்த வந்து என்னுடைய கிஃப்ட் அன்பாக்சிங். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து குல்லிங் பேப்பர். இது வந்து நான் சின்ன வயசுல வந்து ஒரு 10 ரூபாய்க்கு பேப்பர் கொடுப்பாங்கல்ல, வச்சு நம்ம வந்து இயரிங்ஸ் பண்ற மாதிரி, ஜுவல்ஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கும். சின்ன வயசுல நாங்க நிறைய பண்ணிருக்கோம். பண்ணிட்டு நாங்க வந்து 5 ரூபீஸ்க்கு அதெல்லாம் வித்துக்குறோம். நாங்க இதுக்குள்ள மொத்தம் 25 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்குதான் வந்தது. நம்ம இன்னைக்கு இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டெய்லியும் நம்ம இயரிங்ஸ் பத்திலாம் இயரிங்ஸ் காமிக்கலாம், அப்புறமா ஜுவல்லரி எல்லாம் காமிக்கலாம். நான் நிறைய பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம். பண்ணிட்டு நான் வந்து ஒரு 5 ரூபீஸ்லாம் வித்துக்கிறேன். வாங்குறதே ஒரு 50 ரூபீஸ்க்கு மேல இருக்கும். நான் 5 ரூபீஸ்க்கு வித்துட்டு அவ்வளவு பெரிய பெருந்தனியா நடந்துக்கிறேன். சோ இப்ப நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். சோ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு கிஃப்ட. இதுக்குள்ள நம்ம என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல வந்து ஏதோ செட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ் இருக்கு. குல்லிங் பேப்பர் செட்டு இது வந்து 3 மில்லிமீட்டர் போட்டிருக்காங்க. அது மாதிரி இதுவும் ஒரு மல்டி கலர் செட்டு. இதுவும் அதே மாதிரி இது ஒரு குல்லிங் செட், இதுவும் மல்டி கலர். நிறைய கலர்ஸ் இருக்கு இதுக்குள்ள. நாங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு ரெட் கலர், எல்லோ கலர் அப்படி தான் வச்சுட்டு இருந்தோம். இப்போ நிறைய கலர்ஸ் இருக்கு, போது ரொம்ப ஜாலியாக இருக்கு. அதுக்கப்புறமா இது ஒரு கலர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி நான் வந்து கூகுளில் பார்த்தேன், நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் லேப்டாப்பில். ஸோ இது இங்கே இருக்குது. ஸோ வந்து இப்படி இப்படிலாம் கற்றுக் கொடுக்குறாங்க பிகினர்ஸ்க்கு, இப்படிலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நிறையா இங்கே இருக்குது. நம்ம இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலாம். டெய்லி ஒவ்வொன்று செஞ்சு பார்க்கலாம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா இது பாத்தீங்கன்னா ஷேப் மோல்டிங். நம்ம இதுக்குள்ள வந்து சுத்திக்கலாம் நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம பண்ணி பார்க்கலாம், அப்பதான் நமக்கு தெரியும் எது எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. தெரிஞ்சவருக்கு ஷேப் மோல்டிங் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இது ஒரு ஷேப் மோல்டிங். நமக்கு எவ்வளோ பெரிய கம்பல் வேணுமோ நம்ம தங்குற மாதிரி இங்கே சுத்திக்கலாம் நம்ம இங்க வச்சுக்கிட்டு. அதான் இதுக்காக இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தனித்தனியாக கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, செட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு க்ரீன், டார்க் க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா என் ஃபேவரட் பிங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம கிஃப்ட் வாங்கப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக கேட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம கம்பல் செஞ்சு ரெடி போட்டுக்கப்போ ஜாலியாக இருக்கும், நம்மளே பண்ணி போட்டுருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்க ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சுத்தத்துக்கு நினைக்கிறேன், நீடில் நினைக்கிறேன். சுத்தத்துக்கு நம்ம இப்படி வச்சு சுத்திக்கலாம், அப்படி வச்சு நம்மளுக்கு டிசைன் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா இதுவும் வந்து டிசைனிங் தான். ஸ்டார்டிங் நம்ம முதல்ல வந்து கையிலே பண்ணோம், நிறைய இப்போ மிஷின்ஸ் வந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்போ குல்லிங் கோச்சின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு குட்டி சீசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து ட்ரீட்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது, எதுவாக இருந்தாலும் டன்னாக இருக்கு. அது பேர் பார்த்தீங்கன்னா ட்விசர். நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பலுக்கு இங்கே போடுவாங்கல்ல ஊக்கு, அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே கையில் எடுக்காம அப்படி வச்சு இப்படி போடுற மாதிரி, அப்பளம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து அப்பளம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு நிடில், அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து மிஷின்ஸ். என் கையில ஒரு மிஷின் இருக்கு, சம்திங் நான் பார்த்து சொல்றேன் உங்க கிட்ட டெய்லியும் பண்ண போது சுத்துற மாதிரி நினைக்கிறேன். ஸோ பண்ணிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும். அண்ட் இது வந்து ஃபேக் கம், இதுக்காக வந்து செய்யப்படுற கம் நம்ம ஒட்டுவோம்ல, அதுக்காக எடுக்காம இருக்கிறதுக்காக இதுக்காக தனியாக கொடுத்துக்கிறாங்க போல கம்மு. ஃபேக் கேக் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஊக்கு, ஊக்கு பட்டன் கம்பல். நான் ஸ்டார்டிங் வந்து இது மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் வந்து இது மாதிரி என்கிட்ட இல்லை. என்கிட்ட ஒரு கம்பல் எடுத்து பிச்சுட்டு ஒட்டிப்பேன் இது மாதிரி. ஸோ இப்போ வந்து இது கொடுத்துருக்காங்க, நம்மளே செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னுடைய பர்த்டே கிஃப்ட்டு. அதுக்கப்புறமா வந்து இன்னும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து இயரிங்ஸ் ஜுவல்லரிலாம் நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து ஆன் த வே இந்த பாஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் கிவ் அவேனஸ்க்காக. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.